மீன் குழம்பு மீன் குழம்பு எந்த மாதிரி வைப்பாங்க, குவாட்டி நீ மீன் குழம்பு வச்சு எப்படி இருக்கும், தூக்கி தூர ஊத்துற மாதிரி இருக்கும், வேற எப்படி இருக்கும். மீன் குழம்புல என்ன பண்ண போறேன்னா, மீனுக்கா மீனா அப்படியே போட போறேன் குழம்புல. யார் மேல? வந்து எங்க வீட்டாளுக்கு கொஞ்சம் சொரணை வரும். சொரணையா? சொரணை, சொரணை. அதுக்கு மேல உப்பு போடணும், மிளகா போடணும்? அதுக்கு செல்லுல இருக்குல்ல, செல்லலாம் திண்டி எல்லாம் அப்ப தெரியும். செல்லு என் கையில எல்லாம் வச்சிருக்காது, எப்படி தின்க முடியும்? மீன் தெரியாம வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. நவள இல்ல, நவர. நம்ம ஓசிலே வாங்கி பழகியாச்சு. நண்டு கிடைச்சிருக்கா? ஆமா, அதனால அந்த மீன் மட்டும் ஃப்ரீயா தந்தாங்க. அது வந்து உங்களுக்கும் பாப்பாவுக்கும் அப்படியா? இப்போதைக்கு அப்படி சொல்லுவா, அப்புறம் நீயே எடுத்துன்ற அப்படிதானே? நீ திங்குற ஆளு தான் பா. இல்லையே, பாப்பாவே வந்துருவா பாருங்க, தண்டு தூக்கிட்டு பொறிக்கிற வாசம் அடிச்சவனே மோப்பு பிடிச்சி அப்படின்ட்டு வருவா. பாப்பா அடுத்தானே வருவேன். இல்லை, இப்பவே தேட ஆரம்பிச்சாச்சு. என்ன வாசம் அப்படின்னு என்ன? இங்க பாருங்க, மீன்ல முட்டை இருக்குங்க. மீன்ல முட்டை இருக்குதா? போட்டு ஜாலிதான். இன்னைக்கு அடை வச்சிடலாம். அப்போ அடை வச்சு குஞ்சு எடுத்து விட்டுலாம். அடை குவாட்டி என்னாச்சு? என்னது செத்து போயிருக்கும் முட்டைலாம். அப்புறம் எதுக்கு முட்டை இருக்குங்கா? இது வந்து மீன் முட்டை. மீன் குஞ்சா? மீன் விட்ட போறே. பெரிய மீனை விட்டாலும் சரி, இல்லை சின்ன மீனை விட்டல. வெட்டப்பா, நீ ஏன்ப்பா இப்படி அநியாயம் பண்ணுதியே? எவ்வளோ செம மீன். இந்த மீன் தான் போய் செம டேஸ்டாக இருக்கும். உண்மையதான், செம டேஸ்டாக இருக்கும் இந்த மீன். மீனை கழுவிட்டேன். ஒரு வழியா கிளி, அதில் பாதி நான் தான் கழுவணும் தெரியுங்களா? ஒரு விளம்பரம். பொய் கூட இப்படிலாம் சொல்லாதீங்க, சரியா? பொய் கூட சொல்லக்கூடாதா? ரெண்டாவது விட்டு இருக்காள் ஐயா, திறமசாலி தான். சூப்பர் சூப்பர். அதுவும் திறமை பவி. இதெல்லாம் திறமை லிஸ்ட்ல வரும். என்ன கின்னஸ் புக்கில் இடம் தான் இல்லையா போடுறதுக்கு, எழுதுறதுக்கு எழுதுறதுக்கு ஆளும் இல்லையா? லீவில் போயிருக்காங்களா? ஊத்துறேன் பா. எத்தனை நேரம் நான் ஒரே வேலையை எத்தனை பேர் செய்வேன்? ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு பொருள்? ஒவ்வொரு நாளும் குக்கர்கிட்ட சண்டை போடுறதே இல்லை, வேலையாகவே இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படாத பாபி, நான் உனக்கு நாளைக்கே ஒரு புது குக்கர் எடுத்து தருவேன். எத்தனை நாளைக்கு பே? எத்தனை நாளைக்குன்னா ஒரு 10-15 நாளைக்கு. இந்த வரவே தான் சொல்லிட்டு இருக்கேன் பாபி. நாளைக்கு பாபி, நாளைக்கு நாளைக்கு கேட்டா நாளைக்கு. ஒவ்வொரு நாள் வரைஞ்சாலும் நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்குல்ல. என்னைக்கு குக்கரோட வெடிச்சு மேல பாக்க போறேன்னு தெரியல. அன்னைக்கு புது குக்கர் கண்டிப்பா வாங்கிடுவேன். அன்னைக்கு குக்கர் வாங்கி என்ன பண்ண போறிய? நான் வெடிக்காம தப்பிச்சுக்கிடுவேன்ல. எத்தனை அரிசி போட்டிருக்கா? இந்த டம்ளர் இருக்கு, ரெண்டு டம்ளர். பரவாயில்ல பரவாயில்ல. ரெண்டு நேரத்துக்கு வருமா இல்ல ஒரு நேரத்துக்கு வருமா பவி? ரெண்டு நேரத்துக்கு. ரெண்டு நேரத்துக்கா? எத்தனை கிளாஸ் அரிசி ஊத்துறேன்? ரெண்டு கிளாஸ் அரிசி. நான் எத்தனை கிளாஸ் அரிசி ஊத்துறான்னு கேட்டேன், தண்ணி ஊத்துறேன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் பாடுபட்டாதான் மனுஷன் சாப்பிட முடியும். சாப்பாடு வச்சாச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்துல ஸ்டடி ரெடி ஆயிரும். தண்ணி கூட வெளியே போகும்.
அப்படியா யார் மேல கூற மேலயா நனைய போட போறேன் இல்ல எங்க போட போறோம் அப்ப கூற மேலயா எங்க அப்பதான் புளிக்கும் சாப்பிட முடியாத அளவுக்கு வைக்கலாம் நீ வைக்கிறது நீ திங்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல மற்ற எல்லாரையும் திங்கும் சாவடிக்கிறான் போறியா வெங்காயம் நாலு மீன் வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கா டேஸ்டா இருக்குமா பாதி வெங்காயம் அழுவையா என் பணம்லாம் எப்படி அழுவி அழுவி வேஸ்டா போகுது நீ அத வெங்காயம் இருக்குன்னு பாக்கணும் அதை எடுத்து நீ உடைக்க கூடாது உடச்சு அப்புறம் காலி ஆயிரம்லாம் சரி அழுகுனதை பார்த்து பார்த்து ஐயோ அழுவிட்டே அழுவிட்டேன்னு பாத்துக்கணும் உனக்கு இருக்கும் உனக்கு என்ன வந்து போச்சு ஒரு வெங்காயத்துக்கு செல்ல பார்த்து படு தூங்கிட்டு செல்ல பாத்துட்டு இருக்கு அத அளவு பாத்துக்கணும் அழுத பாத்துக்கணும் உனக்கு கூட்டி போட போறியா ஏன் அப்படி இருந்தா என்ன கூட்டி என்னடா கூட வந்து கூட்டி போட போறாங்க களவாணி களவாணி நைஸ் அடிச்சு வந்துருக்கு பாரு சோரி புடிச்சான் இந்த வயசுல உங்க அம்மா ஊருக்கு ஊருக்கு போனா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவா இஸ் ரூம் ஹோம் தப்பு எழுதுனே தெரியாத பா நானே இங்கிலீஷ் அரகுறையா யாராவது இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஓகே மீன் சட்டில ஊத்தப்பளம் மீன் சட்டியா மீன் குழம்பு அது அலுமினிய சட்டி பா மீன் சட்டிங்க மீன் உனக்கு சட்டி கொண்டு வந்துச்சா ஜட்டி வெண்ண கொண்டு வரும் சட்டி கொண்டு வரும் எவ்வளவு தண்ணி ஊத்தணும் மசாலாவே போடாம தண்ணி ஊத்துது பாரு சரியா என்ன துவையல் மாதிரி இருக்கு
காக்கா வெங்காயம் முடிச்ச வைக்கி தண்ணி கூட ஒரு குடத்துல இருந்து ஊத்திட்டு வந்து எடுத்துரு சரியா போயிரும் எடுத்து எங்க போய் தட்ட போறா உங்களுக்கு பிடிக்குன்னு கொண்டு விட முத்துக்க எல்லாத்தையும் நீ திங்கிறதுக்கு என்ன சொல்றியா அப்படியா சரி சரி அப்படி பொறுமையா சொல்லு அந்த மீனை எடுத்துக்கோ நாயே சரி நாயே இந்த மீனை மட்டும் பொறிப்போம் சரியா சி குழம்பு போய் முடியல என்னால வாய்த்தியக்காரி நல்லதா இருக்கும் வெறும் குழம்பு மாதிரி இது கணக்கு படி பார்த்தா இப்ப இதுக்கு அந்த போட்டிருக்கோம்ல கத்திரிக்காய் தூக்கி உள்ள போட்டா சரியா போச்சு எல்லாரும் அவங்கதான் கழுவாங்க அவங்கதான் குழம்பு வைப்பாங்க சரியான பசியா இருக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா பசி அடங்கினாலும் ஒரு ஆள் சொல்லுது அதுக்காக பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது உப்பு திங்க விடாத இருக்கு வாசாண்டிக்கு குப்பு குப்புன்ட்டு அண்ணா வேறு எனக்கும் வச்சுரு கையில ஊத்திராதப்ப நாய ஊத்தே மாட்டேங்க ஐயா ஊதிக்கிட்டே இருக்க ஐயா பவி செமையா இருக்கு பவி அப்படியே தக்காளி குழம்பு மாதிரி இருக்கு செம ஆமா அப்ப மீன் குழம்பா அப்ப தக்காளி குழம்பு கிடையாதா சட்டி வச்சாச்சா சரி 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 அப்படி சொல்லாம் ஜட்டின்னு வச்சு அரை மணி நேரம் ஆகுது வச்சாச்சா வச்சாச்சா நான் ஏன் அங்கேயே நிக்கிற அடுத்த இடத்துக்கு மாத்து என்ன கொஞ்சமா ஊத்திக்குமா ஒரு பைபே வேற நல்ல வேணும் வெங்காயம் வெங்காயம் வர அம்மா ஓகே தேங்க்யூ
கண்ணில் தெரிச்சுறாம போடு அதை இந்த போடு சூப்பர் 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 கருப்பில் போடுவேன் சவுண்டு கேட்கல அப்புறம் ஓடு ஓட்டு 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 சவுண்டு வருது எட்டி எட்டி கிடந்து பாக்கா சூப்பர் 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 என்ன பண்றா வெற்றி எப்படி எப்படி பண்ணுது வருது ஒரு வழியே குழம்பெல்லாம் காலிச்சாச்சு குழம்பு வேலையை முடிச்சிட்டோம் இதுல வந்து ஒரே வேலை என்ன வேலைன்னா சாப்பிட்ற வேலை மட்டும் வெற்றி 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 வந்து ஒரு ஆள் பசிக்கு பசிக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான் மீன் போட வர இந்த மீன் எனக்கு உனக்கா எஸ் வாவ் இந்த வால் மீன் தான் உங்களுக்கு வாவ் இந்த மீன் பாப்பாவுக்கு அந்த மண்டை ஓடிடுவோம் இந்த பக்கம் நிற்காண்டா நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வேலையை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு வேலையை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு நல்ல பசி சாப்பிட போறோம் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம பசி பாப்பா போறங்க எப்பண்டா சாப்பிடலாம்னு உட்காந்துருக்கா ஊருக்கு தான் போறோம் எப்ப போவோம்னு தான் தெரியும் டைங்க சாப்பிட்டு முடி சாப்பிட்டு போவோம் சரியா மீடி வச்சிருவியா எம்மாடி மீடிலாம் வைக்க கூடாது இந்த பாப்பாவுக்கு இந்த மீன் எடுத்து கொடு பாப்பாக்கு பெரிய மீன் வேணுமா சின்ன மீன் வேணுமா பெரிய மீன் தான் பாப்பா அது சாப்பிட மாட்டாமா முள்ளு இருக்கும் அப்ப எனக்கு அவ கேக்கவே மாட்டா ஐயா ஐயோ ஐயோ பாப்பா வயல நல்லா இருக்கல சரி அப்ப இருந்து போட்டு அவளை விட்டுரு எனக்கு ஒரு பிடி இன்னைக்கு எப்படி இருக்கு நீ வச்சா நல்லா தான் நான் தின்னு தெரியும் நான் வாரேன் பாருப்போம் நல்லாவே இல்லைன்ட்டப்போ அதான் நல்லா இல்லை என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டன் அமைக்கிறீங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படிச்சிட்டு இந்த வீடியோ பரவாயில்லையா இல்ல இன்னும் பெட்டரா செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்புறம் அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பேஸ்புக்கோட லிங்க் வச்சிருக்கேன் அது வந்து என்னோட ஒரிஜினல் ஐடி அது வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிடுங்க